40 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார். மொத்தம் மெயின் ஆளு கண்டுபிடிக்க முடியல. அதுல திமுக இருக்கும், அதிமுக இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகம், சாக்கு புக் சொல்றாங்க, அதை எல்லாம் தான் எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க டிசம்பர் ஜனவரியில. அடுத்த வருடம் 2025 என்பது பாஜக வருடம் தமிழகத்திற்கு. அதைத்தான் அண்ணாமலை நிரூபணம் செய்ய இருக்கிறார். 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பஞ்சாயத்து எலெக்ஷன் வரப்போகுதுங்க ஜனவரி மாசம் தமிழகத்தில். உதயநிதி எப்படிங்க நவீன் பட்நாயக் பார்க்க போனாரு, உதயநிதி எப்படிங்க பிரைம் மினிஸ்டரோட பேசினாரு, மேகதாது கட்டக்கூடாது என்று மத்திய அரசாங்கம் கர்நாடக அரசாங்கம் அண்ணாமலையும் ரவியும் சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக பதவியிலிருந்து எடுத்து விடுவார்கள். ஜனநாயகம் தானே தெரியும், ஜனநாயகம் அல்ல. இப்ப விக்கிரவாண்டியில பாருங்க, 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அந்த எம்எல்ஏ சொல்றாரு, ஓபன் ஸ்டாலின் அழைக்கிறேன், ஜனநாயகம் காக்க 40-40 நாளை நமதே என்றெல்லாம் சொன்னாரு. ஸ்டாலின் எதை அழைக்கிறார், பொன்முடியை ஜெயிலுக்கு அழைக்கிறாரா? பானிபுரி விற்கிறவங்க எல்லாம் வட இந்தியா, இட்லி விற்கிறவங்க எல்லாம் சவுத் இந்தியன் தமிழ்காரங்க எங்களை கிண்டு பண்றாங்க டெல்லியில, அது யாரு உணர போறது? அது மு க ஸ்டாலினுக்கு தெரியுமா? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் ஜி. நமஸ்காரம். நமஸ்காரம் விஜய். நமஸ்காரம். நமஸ்காரம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சொல்கிறார், வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல பாஜகவின் அடிப்படை கட்டமைப்புல இருந்தே கட்சியில வந்து மாற்றம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பாஜகவில எந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறதா நீங்க பாக்குறீங்க? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை தூக்கி அடிக்க வேண்டும் என்பதுதான் மத்திய பாஜகவினுடைய தலையாய திமுக எதிரி நம்பர் ஒன் என்று சொல்லுகிறார்கள். பொதுமக்களிடம் அநீதி அடைக்கிட்டு பொதுமக்களிடமிருந்து ஒதுக்கிவிட்டது. அதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் கள்ளச்சாராயத்தில் மறைவு, ஆம்ஸ்டர்டாம் 40 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். மொத்தம் இது வரைக்கும் மெயின் ஆளு கண்டுபிடிக்க முடியல. அதுல திமுக இருக்கும், அதிமுக இருக்கும், பாஜக இருக்கும், எல்லா விசிகா இருக்கு, எல்லா கட்சியும் இருக்குது. ஆக மொத்தம் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் கட்ட பஞ்சாயத்து செய்து வந்ததை எதிர் ஒலிக்கிறது அந்த ஆம்ஸ்டர்டாம் மரணம், கொலை. அதையெல்லாம் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சாக்கு புக் சொல்றாங்க, அதை எல்லாம் தான் எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க டிசம்பர் ஜனவரியில. அடுத்த வருடம் 2025 என்பது பாஜக வருடம் தமிழகத்திற்கு. அதைத்தான் அண்ணாமலை நிரூபணம் செய்ய இருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பற்பல இடங்களில் என் மண் என் மக்கள் யாத்திரை தொடங்கி இதுதான் முதல் வருடம். 28 ஜூலை மாசம் போன வருஷம் ஆரம்பிச்சார், கரெக்டா 1 இயர் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் ஜனவரி டிசம்பரில், டிசம்பர் ஜனவரியில் மாற்றங்கள் வரும் என்று சொன்னாரே அண்ணாமலை, இதுக்குதான் காரணம். அனைத்து 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும், 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பஞ்சாயத்து எலெக்ஷன் வரப்போகுதுங்க ஜனவரி மாசம் தமிழகத்தில். அதில் பாஜக மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடி, அமித்ஷா, நட்டா போன்றவர்களுடைய கருத்து. அதைத்தான் அண்ணாமலை பிரதிநிதிக்காக எதிரொலிக்கிறார். மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சரை வந்து சந்தித்த துரைமுருகன் அவர்கள் வந்து அங்க என்ன ஜி பேசப்பட்டது, அவர் வந்து ஹிந்திலேயே பேசிட்டு இருந்தாரு, எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்னாரு. நீங்க சொல்லுங்க ஜி, அங்க என்ன நடந்தது? அவர் அங்க கூட வந்தாரு, அவங்களோட வந்து உங்களுடைய வேற இருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளிகள் எல்லாம் ஹிந்தி தெரிஞ்சவர்கள் தானே, அந்த செயலாளரே ஹிந்தி தெரிஞ்சவர் தானே, தமிழ்நாட்டில இருந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். உதயநிதி எப்படிங்க நவீன் பட்நாயக் பார்க்க போனாரு, உதயநிதி எப்படிங்க பிரைம் மினிஸ்டரோட பேசினாரு, அதே மாதிரி தான் துரைமுருகன் பேசியிருக்கணும் அந்த சிஆர் பட்டேலோட. சிஆர் பட்டேல் என்பது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர், அவருக்கு இதெல்லாம் தெரியாது இருக்குமா? போ ஆக மொத்தம் துரைமுருகனுடைய கருத்து என்பது கேலியாக கிண்டலாக பேசினாலும் மேகதாது கட்டக்கூடாது என்று மத்திய அரசாங்கம் கர்நாடக அரசாங்கத்திற்கு ஆணையிட்டதன் பெயரில் தான் அது நிறுத்தப்பட்டது என்று தெரியும். ஆனால் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருவாங்க டிஎம்கே காரங்க தான் பண்ணின்றதாக. அப்படின்னா முல்லை பெரியார், சிலந்தி அணை, சிலந்தி நதி போன்றவர்கள் எல்லாம் கேரள அரசாங்கம் தடுக்கிறது, அதை பற்றி என்ன சொல்ல போகிறார்? நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தாலும் துரைமுருகன் டெல்லிக்கு வந்து விஜயம் தோல்வியாகத்தான் நான் கருதுகிறேன். அவர் தன்னுடைய வாதத்தை வெளிப்படையாமல் தன்னுடைய வழக்குகளை எல்லாம் சரி செய்வதற்குத்தான் வந்தார் என்ற ஒரு ஹேஷியம் கூட டெல்லியில் உலாவுகிறது, உதந்திகள் உலாவுகின்றன. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் பதவிகாலமானது முடிய போகிறது. ஆகையால் வந்து அவர் வந்து இரண்டாவது முறையாகவும் தமிழகத்திற்கே ஆளுநராக தொடருவாரா? அதற்கான ஏதாவது நடவடிக்கைகள் வந்து பாஜகவின் மேலிடத்தில் இருக்கிறதா? அங்க டெல்லியில் நடப்பது என்ன ஜி? ஆர் என் ரவி அவர்கள் கவர்னராக தொடருவார். நேற்று கூட
சனிக்கிழமை 27 ஜூலை மாதம் 8-9 கவர்னர்களை நியமித்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அதில் ஆர் என் ரவி தொடவில்லை. நான் ஏற்கனவே சொல்லிக் வருகிறேன், 2026 சட்டமன்ற தேர்தல் வரை ஆர் என் ரவி நீட்டிப்பார். எப்படி? அம்மையார் கிரண்பேடி வி நாராயணசாமியை ஓட ஓட விரட்டினாரோ அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓட ஓட அண்ணாமலையும் ஆர் என் ரவியும் சட்ட ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொதுமக்கள் ரீதியாக, பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கொதிப்பு தன்மையை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பதவியிலிருந்து எடுத்து விடுவார்கள். அதுதான் பொதுமக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்யக்கூடிய நன்மை என்று எப்படி அண்ணாமலை சொல்லுகிறாரோ அதை ஆர் என் ரவியும் செய்வார், ஆர் என் ரவி நீடிப்பார் என்பதுதான் டெல்லியில் உலாவக்கூடிய கருத்துக்கள். விஜய், மக்களுக்கு திமுக கட்சியின் மீது, அரசு மீது வந்து கொதிப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 கொடுத்திருக்காங்க இல்லைங்களா ஜி? அது பணநாயகம் தானே தெரியும், ஜனநாயகம் அல்ல. ஒவ்வொரு ஓட்டுக்கும் இப்ப விக்கிரவாண்டியில பாருங்க, 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கட்டு அந்த எம்எல்ஏ சொல்றாரு ஓப்பனா. இவிகே இளங்கோவன் இன்று கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து பேசுகிறாரே, காங்கிரஸில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் வெடிக்கொண்டு விடுகிறார்கள். அதே இகேஎஸ் இளங்கோவன் ஈரோட்டில் எப்படி ஜெயித்தார்? ஒவ்வொரு ஓட்டிற்கும் 5,000 கொடுத்தது திமுக தானே, அதுக்காகத்தானே அவர் திமுகவை ஜாட்டா அடிக்க வேண்டும். இல்லை என்றால் இவிகேஎஸ் இளங்கோவன் எப்படி அவர் சொல்ல முடியும் திமுகவை ஆதரித்து? அதைத்தானே கார்த்திக் சிதம்பரம் கேட்கிறார். ஆக மொத்தம் தமிழகத்தில் 40-40 வந்தது என்பது நரேந்திர மோடி எதிர்த்து, நரேந்திர மோடி ஒழிக நீட் ஒழிக என்று ஒரு பம்பத்தை உருவாக்கி நரேந்திர மோடிக்கு எதிராக செய்தார்களே தவிர வேறு ஒன்றுமில்லை. ஸ்டாலின் அழைக்கிறேன், ஜனநாயகம் காக்க 40-40 நாளை நமதே என்றெல்லாம் சொன்னாரே, ஸ்டாலின் எதை அழைக்கிறார்? பொன்முடியை ஜெயிலுக்கு அழைக்கிறாரா, ஜெயிலுக்கு தள்ளிவிடுகிறாரா, அல்லது திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் அங்கு அவதிப்படுவதை ஸ்டாலின் போ என்கிறாரா அல்லது அழைக்கிறேன் என்கிறாரா தெரியவில்லை. இந்த இரட்டை நிலைப்பாட்டை வைத்து கொண்டுதான் தமிழகத்தில் ஒரு மாபெரும் தொழில் புரட்சி வந்தாலும் அதற்கு திமுக தான் காரணம். தொழிலாளர்களிடையே ஒரு வெறுப்பு வந்துவிட்டது, வட இந்திய தொழிலாளர்கள் கொதித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து வேலை நிறுத்தம் செய்தால் கண்டிப்பாக தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு மாற்று ஏற்படக்கூடிய நிலைமை வரும். அதைத்தான் சீமானும் எங்க பானிபுரி பேச்சினே வாழே அப்படிலாம் சொல்றாரு பொன்முடி. என்ன சொல்ற, என்ன நினைச்சிட்டு இருக்காரு சார்? அது பானிபுரி விற்கிறவங்கலாம் வட இந்தியன் சொன்னா, இட்லி விற்கிறவங்கலாம் சவுத் இந்தியன் தமிழ்காரங்கிட்டு எங்களை கிண்டு பண்றாங்க டெல்லியில, அது யார் உணர போறது? அது மு க ஸ்டாலினுக்கு தெரியுமா? ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக 2026 திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் என்ற ஒரு பிம்பத்தை தான் உருவாக்கி வருகிறார்கள். அதுதான் யதார்த்தம். விஜய், உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அதிரடியான பதில்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி. நன்றி நன்றி. நமஸ்தே நமஸ்தே.